கோவை மாநகராட்சி தேர்தலில் திமுக கூட்டணி 96 வார்டுகளில் வெற்றி பெற்றது. மேயர் பதவிக்காக முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் மனைவி லட்சுமி இளஞ்செல்வி, கோவை மாநகர மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் மருதமலை சேனாதிபதி மகள் நிவேதா, சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த மீனா லோகநாதன் போட்டி போட்டனர். ஆனால் 19வது வார்டில் வெற்றி பெற்ற கல்பனாவை மேயர் பதவிக்கு திமுக தலைமை தேர்வு செய்தது. நேற்று அவர் மேயர் ஆனார். இத்தனை பேருக்கு மத்தியில் திடீரென கல்பனா என்பவர் தேர்வானது எப்படி என கோவை வட்டாரத்தில் விசாரிக்கப்பட்டது. கல்பனாவின் கணவர் ஆனந்தகுமார் டிராவல்ஸ் நடத்தி வந்தவர். ஸ்டேஷனரி கடை, இசேவை மையமும் நடத்தி வருகிறார். அப்பா காலத்திலிருந்தே இவர் திமுக ஆதரவாளர். பெரிய பொறுப்பில் இல்லை, பணபலமும் இல்லை, ஆனால் அவரின் மனைவிக்கு சீட் கிடைத்தது. கரூரிலிருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி இறக்கிய ஆட்கள்தான் கல்பனாவுக்காக வேலை செய்துள்ளனர். அவர்கள் கல்பனா பற்றியும் நல்ல விதமாக கூறியதால் தான் மேயர் பதவி தேடி வந்தது. கோவை மேயர் பதவியை பிடிக்க உள்ளூர் புள்ளிகள் சென்னையில் முகாமிட்டு காய் நகர்த்தியும் வந்தனர். கோவை சென்ற முதல்வர் மனைவி துர்காவிடம் செந்தில் பாலாஜி தரப்பு ரகசியமாக கல்பனாவை அழைத்து சென்று அறிமுகம் செய்து வைத்துள்ளனர். இதன் பிறகே மேயர் பதவி கிடைத்தது குறிப்பிடத்தக்கது.